ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது வர ஆடி அமாவாசை அன்னைக்கு குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கவங்க குலதெய்வ கோவில் உண்டியலில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்ய முடியாட்டியும் பெரிய அமாவாசையான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்காச்சும் நம்ம முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்யும் போது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும்னே சொல்லலாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தது, சுபகாரிய தடைகள் இருந்தது அப்படின்னா அது அனைத்தும் நீங்கும், பித்ருதோஷம் முழுமையாக நீங்கும்னே சொல்லலாங்க. ஸோ குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கவங்க, திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணாலும் வந்து அதில் தடங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பித்ருதோஷம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அமாவாசை வழிபாடு நம்ம முறையாக செய்யும் போது பித்ருதோஷம் அனைத்தும் முழுமையாக நீங்கும்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசை பற்றி தான். ஆடி அமாவாசை இந்த வருஷம் வரை 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, ஜூலை 28 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ எப்பவும் போல் அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய அரச மர வழிபாடு பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து குலதெய்வ வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அமாவாசை அன்னைக்கே வந்து குலதெய்வத்தோட சக்தி வந்து பல மடங்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தின் சக்தி வந்து உச்சத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. இதை வந்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு ஒரு டைம் நம்ம போயிட்டு வந்தோம். மீன்ஸ் நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதை நம்ம முழுமையாக உணர முடியுங்க. ஸோ கோவிலை சுற்றி வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது நமக்குள்ளேயும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கட்டாயமாக அது நடக்கும்னே சொல்லலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அதுலேயுமே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குலதெய்வ கோவில் உண்டியலில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் தான். அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க. எல்லாம் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம முக்கியமாக குலதெய்வ ஃபோட்டோவுக்கும் வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க. யூஸ்வலாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் ஏற்றிக்கோங்க. குலதெய்வத்துக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபமும் வந்து நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே வரி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அது ஒரு வரி மட்டும் எழுதுங்க. எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், எது வேணுமோ அதை நீங்கள் ஒரே வரியில் நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சீக்கிரம் திருமணம் கை கொடுக்கணும், சீக்கிரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ அதை வளவளன் பேராகிராஃப் மாதிரி எழுதாமல் ஒரே வரியில் எழுதினா போதுங்க. எழுதி அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம குலதெய்வ ஃபோட்டோ இருக்குதுல பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் முறையாக வேண்டி வழிபாடு பண்ணிவிட்டு தூபதீப ஆராதனைலாம் காட்டி வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து குலதெய்வ கோவில் உண்டியில் போடுங்க. அதோட சக்தி வந்து கட்டாயமாக 100% இதுக்கு வந்து பவர் இருக்குதுங்க. நிச்சயமாக வந்து சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ குலதெய்வத்தோட விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, இன்னொன்று பங்குனி உத்திரம். ஸோ அது அமாவாசையிலுமே இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. ஸோ எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் குலதெய்வ கோவில் உண்டியல்ல இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை எழுதி நீங்கள் போடுங்க. ஒருவேளை இந்த தினம் அன்னைக்கு என்னால் போக முடியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு உண்டியலை முந்தின நாளே வாங்கிக்கோங்க. அதில் சந்தன குங்குமம் வச்சு குலதெய்வத்துக்கான உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த உண்டியலை போட்டுக்கோங்க. இல்லைனா புதுசாக ஒன்று வாங்கி வச்சு அதில் கொஞ்சம் காணிக்கையாக வந்து ஒரு 11 ரூபாயோ 21 ரூபாயோ காணிக்க வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி அது உள்ளே போட்டுருங்க. அப்புறம் என்றைக்கு கோவில் போக சான்ஸ் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் இதை குலதெய்வ கோவில் உண்டியலில் போடலாம். மேபி அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழந்தை பாக்கியமோ இல்லை திருமணம் சீக்கிரமாக கை கொடுறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தவறாமல் பண்ணுங்க. கட்டாயம் சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேங்க்யூ.